சகோதரர்களே, என் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறுகிறேன். என் பெயர் சர்வேதா தமிழ் செல்வன். நான் நாக்காமானிலில் உள்ள புக்கேலிந்தாங் தமிழ் பள்ளியில் 1ஆம் ஆண்டு பயில்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கதை கூற போகிறேன். இக்கதையின் தலைப்பு நன்றி மறவாத புலி. முன்னொரு காலத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள், ஒரு மனிதனும் ஒரு புலியும். அவர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் எப்படி நண்பர்களானார்கள்? அது ஒரு பெரிய கதை. நெடு நாட்களுக்கு முன்பு அந்த புலி காட்டில் வசித்து வந்தது. ஒரு நாள் புலி காட்டில் நுழம்பி கொண்டு வந்திருந்த போது ஒரு முள்ளில் காலை வைத்து விட்டது. அது கத்தியது. அதற்கு வழி தாங்கவே முடியவில்லை. அது தனக்குத்தானே முள்ளை எடுக்க முயன்றது. ஆனால் முடியவில்லை. பிறகு அந்த வழியாக ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு புலி கத்தும் சத்தம் கேட்டது. அங்கு சென்றார். அங்கு புலி இருந்தது. அடக்கடவுளே, இது புலியாச்சே என்று தனக்குத்தானே கூறினார். ஆனாலும் அவர் உதவி செய்ய முன்வந்தார். பிறகு மெதுவாக சென்று முள்ளை எடுத்து விட்டார். புலி நன்றியுடன் முகத்தை நக்கியது. பிறகு எந்த தீங்கும் செய்யாமல் சென்றது. ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் புலி இருக்கும் காட்டுக்குள்ளே வந்தார்கள். புலியை கிராமத்துக்கு பிடித்து சென்றார்கள். புலியும் மனிதனும் சண்டை போட பார்க்க ஆசைப்பட்டார்கள். பிறகு அந்த மனிதனை புலி இருக்கும் கொண்டுக்குள்ளே விட்டார்கள். புலி கோபத்தோடு உருவி அந்த மனிதன் கிட்டே வந்தது. அந்த மனிதனை பார்த்தவுடன் முகத்தை நக்கியது. ஏனென்றால் அந்த மனிதன் புலிக்கு உதவி செய்தவர். நண்பர்களே, அதே போல் நாங்களும் உதவி செய்தவர்களை மறக்க கூடாது. நன்றி, வணக்கம்.